பரவலாக நம்முடைய காணப்படுகின்ற வாய் நாற்றம் ஹாலிடோசிஸ் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த வாய் நாற்றம் என்பது நாம் மற்றவர்களை நெருங்கி பேச முடியாத அளவுக்கு நம்மளை ஒரு வேதனை உட்படுத்துகின்ற ஒரு நோயாக காணப்படுகின்றது. இந்த வாய் நாற்றம் உள்ளவர்களுக்கு ஒரு மனத்தாழ்வே வந்து விடுகின்றது. இந்த வாய் நாற்றம் ஹாலிடோசிஸ் எதனால் வருகின்றது என்றால், பல்களில் ஏற்படுகின்ற நோய்களில் வயர்களினால் வயிற்று நோய்கள், வயிற்றில் வருகின்ற ஜிஇஆர்என்டி கேஸ்ட்ரோ ஈசோபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் மற்றும் வந்து மற்றும் செரியாமையினால் காணப்படுகின்ற இது என்னால் காணப்படுகின்ற நோய் வரப்படுகின்றது. இந்த நோய்க்குரிய தீர்வுகள் என்னவென்றால், கிராம்பு, ஏலம், பெருஞ்சீரகம் இவை கலந்த பேஸ்ட்டை நாம் வந்து இது வாய் இதை பல் விளக்குவதற்காக பயன்படுத்தலாம். இரண்டாவதாக சீரகம், பெருஞ்சீரகம், ஏலம், கிராம்பு இவைகளை இள வறுப்பாக வறுத்து இதை பொடி செய்து காலை இரவு ஒரு சிட்டிகை வீதம் வெந்நீரில் கலந்து நாம் உண்ணலாம். இனி புதினா இலை மற்றும் மின் இலைகளை வந்து நாம் வந்து அடிக்கடி சுவைத்து கொண்டிருக்கலாம். மற்றும் வந்து இந்த வாய் நாற்றத்திற்கு வயறு அல்லது பல் தான் காரணம் என்றால், அதற்குரிய மருத்துவர்களை அணுகி மருந்துகள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வாய் நாற்றத்திலிருந்து விடுபடலாம்.